உபாகமத்தின் புஸ்தகம் The book of Deuteronomy 29ஆம் அதிகாரம் Chapter 29 29ஆம் வசனம் Verse 29 உபாகமம் 29 29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் The secret things belong unto the Lord our God, but those things which are revealed belong unto us and to our children forever, that we may do all the words of this law. அன்பின் இயேசுவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் Loving Lord, we thank thee gratefully, O Lord. உம்முடைய தயவுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்தில் எடுப்பீராக வார்த்தைகளை கேட்கும்படி இங்கேயும் தூரத்திலேயும் இருக்கிற எல்லா மக்கள் மேலும் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்திக் கொள்ளும் Bless thy இயேசுவின் நாமத்தில் பிதாவே In the name of Jesus my father ஆமென் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of God கர்த்தருடைய ஜனங்களே கர்த்தருடைய தாசனாகிய மோசே 40 நீண்ட வருஷங்கள் வனாந்தர பாதையிலே கானானுக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார் Moses the servant of God was leading his children for 40 long years in the wilderness இந்த 40 வருஷ அனுபவம் உள்ள ஒரு நல்ல சபையை பார்த்து தேவ மனுஷனாகிய இந்த மோசே சொல்லுகிற வார்த்தைகள் இவைகள் These are the words of Moses unto the church that is being led அநேக ஆலோசனைகளை தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் He gives a lot of counsel and the commandments of God to the church கடைசியாக சொல்லுகிறார் Lastly he says மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள் The secret things belong unto God வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவதற்காக தேவன் வெளிப்படுத்துகிறார் But those things which are revealed belong unto us and to our children forever. அப்படியானால் ஆண்டவருடைய கரத்திலே ரெண்டு காரியங்கள் இருக்கின்றன If that be so, there are two factors in the hands of God. ஒன்று மறைவானவைகள் இன்னொன்று வெளிப்படுத்தப்பட்டவைகள் One that is revealed and other that அநேக காரியங்கள் நமக்கு விளங்குறதில்லை Many things we do not understand அநேக காரியங்கள் நமக்கு புரிகிறதில்லை Oh, we do not know the meaning of many ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் One thing we have got to understand தேவன் நமக்கு எவைகளை வெளிப்படுத்தினாரோ அவைகளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் Whatever God has revealed unto us we have to obey that in the lord நீங்கள் எபிரேயர் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசித்தீர்களானால் Hebrews first chapter பூர்வத்திலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு தேவன் திரைவேற்றினார் so in the last days god spoke through his son to the children ஆனால் இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த கடைசி காலங்களிலே தேவன் சகலத்தையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் whom in this last days spoken unto us by son whom he hath appointed heir of all things இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ள வெளிப்படுத்தல் அன்றைக்கு இருந்த ஆபிரகாமுக்கு இல்லை the revelation that the church has today Abraham never had Abraham விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருக்கலாம் No doubt Abraham was a father of faith பட் அவருக்குள்ள வெளிப்படுத்தல் நமக்குள்ள வெளிப்படுத்தல் இன்னைக்கு அவருக்கு இல்லை Whatever revelations we have Abraham never had தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the name of God நான் சொல்லுவேன் I would say என்னுடைய சின்ன ரெண்டு வயசு பேத்தி இருக்கா Yes a 2-year granddaughter for me அவள் கம்ப்யூட்டர்ல விளையாடுறா she plays in the computer keyboard எனக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணவே தெரியாது I do not know how to switch on the computer எனக்குள்ள வெளிப்படுத்தல் எனக்கு அவ்வளவுதான் தெரியும் that's my vision regarding the computer ஆனால் இன்னைக்கு 2 வயசு குழந்தைகள் கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க but a child of 2 years is able to play with a computer amazing தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of god நான் படிச்சது அவ்வளவுதான் எனக்கு வெளிப்படுத்தல் அவ்வளவுதான்
whatever I studied is there and whatever vision I have. தேவனும் கால காலங்களிலே பிதாக்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அறிவுக்கேற்ற விதமாக அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். God who had sundry times and in diverse manners spake in times past. இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக இயேசு சொன்னார் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு சொன்னார். But in the last days he speaketh everything through his son Jesus Christ. அப்படியானால் if that be so நாம் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததை காட்டிலும் more than Abraham who obeyed மோசே கீழ்ப்படிந்ததை காட்டிலும் more than Moses who obeyed முன்னாலே பரிசுத்தமான்கள் கீழ்ப்படிந்ததை காட்டிலும் more than the saints who obeyed அதிகமான வெளிப்படுத்தலை பெற்றிருக்கிற நாம் வெளிப்படுத்தப்பட்ட நியாய பிரமாணத்தை அல்லது வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். We have received a lot of revelation. We have got to follow the word of God. தேவன் எவ்வளவு கொடுத்தாரோ அவ்வளவு கேட்பார். Whatever God has given, he would ask. எவனிடத்திலே அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே ஆண்டவர் அதிகமாய் கேட்பார். To whom it is given more, God would demand more from him. ஆண்டவர் சொன்னார், "வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய்." Capernaum, which is exalted to the heavens, thou shalt be brought low. செய்யப்பட்ட அற்புதங்கள் வேற எங்கேயாவது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். Wonderful works done in you, done elsewhere, they would have repented. தேவன் நமக்கு அநேக வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார். God has given us lot of revelations. அவைகள் நல்லது. It's good. அவைகள் கனத்துக்குரியவைகள். It's all honorable. ஏன் கொடுக்கிறார் என்று சொன்னால் Why has he given? அறிவதற்கல்ல. Not to have knowledge. அந்த வெளிப்படுத்தலின் படி தேவனுடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். That we may obey the commandments of God according to the revelation that he has given. பாருங்கள் நேபுகாத்நேச்சார் என்று ஒரு ராஜா இருந்தான். Look, there was a king named Nebuchadnezzar. தானியேலின் புத்தகத்திலே அவனுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். The incident is mentioned in the book of Daniel. அவன் ஒரு நாள் ராத்திரி தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் One night when he slept. அவன் ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்தான். He saw a great vision. ஒரு பெரிய சிலை நிற்கிறதை பார்க்கிறான். He saw a statue that was standing. அவனுடைய அர்த்தம் அதற்கு விளங்கவில்லை. He knew not the meaning thereof. காலையில எழும்பி தன்னுடைய தேசத்தில் உள்ள ஞானிகளை எல்லாம் கூப்பிடுகிறான். He gathered all the wise men of the land. மந்திரவாதிகளை கூப்பிடுகிறான். He called the magicians. கல்தேயர்களை கூப்பிடுகிறான். He called the Chaldeans. தன் தேசத்தில் உள்ள அத்தனை ஞானிகளையும் கூப்பிட்டான். He called all the wise men of the land. எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான். After having called இதற்கு அர்த்தம் என்ன? What's the meaning? யாராலையுமே சொல்ல முடியல. None of them could have explained. யாராலையுமே சொல்ல முடியல உடனே. None of them could. அவர்களை கொல்லும்படி கட்டளையிட்டான். So they were asked to be killed. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே through the grace of God தானியேல் போய் அதனுடைய அதிகாரிட்ட பேசி நான் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி ராவெல்லாம் அவரும் நண்பர்களும் ஜெபம் பண்ணினார்கள். Daniel early morning went to the king. He said he would find out the meaning throughout the day and throughout the night. ராத்திரிலே தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது. During the night hours he உடனே தானியேல் ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போகப்பட்டார். Immediately Daniel was brought before the king. தானியேல் அர்த்தத்தை சொல்லுகிறார். Daniel gives the meaning. நேபுகாத்நேச்சார் காலத்தில் இருந்து from the time of Nebuchadnezzar இந்த கடைசி காலம் வரைக்கும் even to the last days innum tarisanam nerevere avvalo neenda kaalangal pala nooru varshangal kalithu enna nadakka pogirathu endrai devan unakku velippaduthi irukkar endru solli oru velippaduthalai sonnan. God has given a revelation regarding the future as what would take place for a long long time. இந்த வெளிப்படுத்தலை பெற்ற உடனே after having received ராஜா தானியேலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தான். The king fell at the feet of Daniel. உங்களுடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. There is no other god like your God. வெளிப்படுத்தி இருக்கிறார். God has revealed you all this. மாம்சமானளோடு வாழுகிற தெய்வமே அல்லாமல் வேற ஒரு தெய்வம் சொல்லவே முடியாது. Apart from the உங்கள் God. உங்கள் தேவனே பெரிய தேவன். Thy God is a great God. உங்கள் தேவனே வெளிப்படுத்துகிறவர். Thy God is able to reveal. எல்லா சொல்லி சாஷ்டாங்க விழுந்தான். He said everything and fell flat at the feet of Daniel. அவன் என்ன செய்திருக்கணும்? What should he have done? இவர்தான் தேவன். He is God. இவர்தான் பெரியவர். He is great. இவர்தான் வெளிப்படுத்தினவர். He is the one who has revealed. மறுநாளே ஆண்டவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டவன் ஆராதித்திருக்க வேண்டும். He should have worshipped and accepted God as God. என்ன செய்தான் தெரியுமா? You know what he did? 60 முழ உயரமான பொற்சிலையை உண்டாக்கி தனக்கு வெளிப்படுத்தலை சொன்ன ஊழியர்களையும்
இந்த சிலையை வணங்கணும்னு சொன்னான். He made a statue of 60 cubits feet high and asked his servants to worship. அவனுக்குள்ள வெளிப்படுத்தல் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதற்கு நடத்தல, இன்னும் தீமைக்கு தான் அவனை நடத்துச்சு. The revelation never led him according to the law, it led him even to wickedness. பீலயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். There was a prophet by name Balaam. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவனை கொண்டு வந்தார்கள். He was brought to curse Israel. ஆனால் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தலை கொடுத்தார். But God gave him a vision. அவன் சொன்னான், He said, நான் தேவனுடைய தரிசனத்தை கண்டு I have seen the vision. காலை விழும் பொழுது when I fell at his feet, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். God revealed to me. என்ன வெளிப்படுத்தினார்? What did he reveal? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியவான்கள். The children of Israel are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are the blessed people. இவர்களோடு தேவன் இருக்கிறார். There is God. இவர்கள் பரவி போகிற தோட்டத்தை போல இருப்பார்கள். So they would spread. சந்தன மரத்தை போல இருப்பார்கள். And even like இதோ ஒரு நட்சத்திரம் அங்கே உதிக்கும். Lo, the star அவர் ஆளுகை செய்வார். So he would reign. பல நூறு வருஷங்களுக்கு பின்பதாக இந்த மக்கள் மூலமாக நிறைவேற போகிற தரிசனத்தை அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். God gave him the vision as to what to take place to his people after several years. பட் இந்த வெளிப்படுத்தல் அவன் என்ன செய்தான் கேட்டீங்கன்னா, What he did to the revelation. நான் நீதிமான் மரிக்கிறது போல மரிப்பேனாக. He said, let me die as a righteous person. So let my end be like their end. வெளிப்படுத்தலை பெற்றான். He received the revelation. அவன் விரும்பினான். He desired. அவன் ஜெபிச்சான். He prayed. வெளிப்படுத்தலை உலகத்துக்கு சொன்னான். He spoke the revelation to them. அவனுடைய தீர்க்கதரிசிகளை நீங்களும் நானும் நம்புகிறோம். You and I believe his prophecy. நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். We do acknowledge. ஆனால் அவன் மனம் திரும்பி இஸ்ரவேல் ஜனம் பங்குள்ளன வரவே இல்லை. But he never repented and came to the children of Israel. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கொன்று போட்டார்கள். Where God say the children of Israel. இவனுடைய வெளிப்படுத்தல் இவனுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. Revelation in his life never brought about a change. இன்றைக்கு அநேகருக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். So God gives revelation to men. எதற்காக என்று கேட்டால், you know what, பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல. Not to preach. எதற்காக என்று கேட்டால், you know what for, புக் அடிக்கிறதுக்கு இல்ல. Not to print books. எதற்காக என்று கேட்டால், what for, இந்த வெளிப்படுத்தல் காரியம் ஏன் என்று கேட்டால், what இந்த நியாயப்பிரமாண வசனத்தின்படி உன் வாழ்க்கையை வாழுவதற்காக. That you may lead a life according to the law. ஆகினாலே சொல்லுகிறார், எப்ப மரமானவைகள் தேவனுக்குரியது பாதவிட்டு. So that belongs to God, not to us. ஆனால் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை கொண்டு, whatever is revealed to you, இந்த நியாயப்பிரமாண வசனங்களை எல்லாம் நீ கை கொள்ள வேண்டும். You got to adhere to the words of the law. இந்த வசனங்களை நீ கை கொள்ளுவாயானால், if you observe the words, இந்த வசனத்தின் மூலமாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். You would be blessed according to the words. நீ செழிப்பாய் இருப்பாய். You would flourish. நீ ஒரு தேசத்துக்குள்ளே போக போகிறாய். You are going to enter this land. உன்னாலே இந்த தேசத்தை நான் இழந்து போனேன். I had lost this land earlier. ஆனால் நீங்கள் தேசத்துக்குள்ளே போக போகிறீர்கள். Now you are going to enter into the land. நட்டாத தோட்டம், garden not planted, வெட்டாத கிணறு, well not dug, வீடு, the house not built. உன்னை சம்பூர்ணமாய் வாழ வைக்க போகிறார். God is going to make you dwell peacefully. நீ அந்த தேசத்திலே போகும்போது, when you enter that land, மறைவானவைகளை தேடாதே. Do not go after the secret things. உனக்கு அறியாதவைகளை தேடாதே. Do not go for things that you know not. தேவன் உனக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, whatever God has manifested to you, அவைகளை கொண்டு நீ அவருடைய நியாயப்பிரமாணத்தை நீ கை கொள்ள வேண்டும். Got to take that and got to fulfill the law. நான் சொல்லுகிறேன், I would say, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சில காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. There are certain factors that God has revealed to the children of God, which is mentioned in the Bible. எல்லாமே நாம் அறிந்தவைகள் தான். Oh, we know all this. பட் இன்றைக்கு சற்று வித்தியாசமாக நாம் சிந்திக்க போகிறோம். But today ஒரு வெளிப்படுத்தலாக, அறிவாக அல்ல, not as a knowledge, revelation, but as a revelation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. முதலாவதாக சொல்லி இருக்கிறது, first it is said, 1 யோவான் 4 அதிகாரம், first John 4 9 வசனம் பாருங்கள். First John 4:9. குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. The love of God towards us was manifested. தேவன் ஒன்றை வெளிப்படுத்தினார். God manifested. என்ன வெளிப்படுத்தினார்? What did he manifest? தான் வைத்திருந்த அன்பை.
the love that he had. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நம்முடைய அன்பை நாம் எல்லா எத்தனையோ விதங்களிலே வெளிப்படுத்துகிறோம். We reveal our love in diverse man. நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். We show our love to our children. நம்முடைய மனைவியினிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறோம். We show our love to புருஷனிடத்திலே அன்பை வெளிப்படுத்துகிறோம். We reveal our love to our நண்பரிடத்திலே அன்பை வெளிப்படுத்துகிறோம். We reveal our love to our friends. உலகத்திலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு பலவிதமான வழிகள் இருக்கிறது. There are several ways whereby we can reveal our love. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். God revealed his அதிகாரத்தை வெளிப்படுத்தினார். God revealed his authority. ஞானத்தை வெளிப்படுத்தினார். God revealed his wisdom. ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒவ்வொரு வெளிப்படுத்தலை வைத்தார். God kept a revelation for each and every fact. நீங்கள் ரோமர் முதலாம் அதிகாரத்தில் 18 வசனத்தை வாசிப்பீர்களானால் Romans 1:18 தேவனுடைய காணப்படாத நித்திய வல்லமை அவருடைய மகிமைகளை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளாலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். So God created the power that was not manifested. தேவன் எவ்வளவு வல்லவர் என்று தெரியாது. அவருக்கு என்ன செய்ய முடியும்னு தெரியாது. அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியாது. ஆனா எப்படி தெரியலாம் என்று கேட்டால் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை கொண்டு அவள் எவ்வளவு வல்லவர் என்பதை அறியலாம். Looking at the creation we understand as to how powerful he is. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. ஒரு முறை நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். Once we went for ministry. என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்க. They treated me badly. நான் பாட்ல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செய்ய வேண்டிய வேலை செஞ்சு வந்துட்டேன். Whatever I ought to do I did and came back. கொஞ்ச நாள் பொறுத்து அவர் இங்க வந்தார். After few days he came. இங்க வந்து இங்க உள்ள ஊழியத்தையும் பார்த்ததுதான் ரொம்ப வெக்கமா போச்சு. ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய பாஸ்டரை வந்து நாம இவ்வளவு கீழ்த்தரமா நடத்திட்டோம். அவரும் மூச்சு கட்டாம வந்துட்டாரு. He was ashamed that he had treated me shabbily. அப்போ என்னுடைய மகிமை பார்க்கற எங்க வந்தாங்கன்னு எங்க வந்தாங்க. So to look at my glory. தேவனுடைய மகிமை எங்க போனோம். For God's glory where do you ought to go? சங்கீதக்காரன் சொன்னா the psalmist says உம்முடைய கரத்தின் கிரியையாகிய வானத்தின் மகிமைகளை காணும் பொழுது நட்சத்திரங்களையும் கரத்தின் கிரியைகளை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைக்கிறதுக்கு அவன் ஏமாத்துறான். யா வாட் இஸ் மேன் தட் தாவ் மைண்ட்ஃபுல் ஆஃப் அண்ட் லுக்கிங் நீர் எவ்வளவு வல்லவர் ஆண்டவரே. ஹவ் கிரேட் அண்ட் ஹவ் உம்முடைய படைப்பு எவ்வளவு பெரியது. ஹவ் கிரேட் இஸ் ஐ கிரியேஷன் உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது. ஹவ் கிரேட் இஸ் ஐ பவர் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளாலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். Even as God has created he has exposed his power. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். He has exposed his glory. தேவனுடைய நாமத்துக்கு ஒரு மனுஷன் இன்றைக்கு அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான் நான் அதிசயத்தக்க விதமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் தேவன் என்னை உண்டாக்கினார். God has made me I am created wonderful and நிறைய முட்டாள்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார். Many foolish people say that there is எல்லா அப்படியே உண்டா இயற்கையா உண்டாய் சொல்லுகிறார். Everything was formed naturally. ஆனால் உட்கார்ந்து யோசித்தால் நீயும் நானும் உண்டாக்கப்பட்டதே ஒரு பெரிய பிரமிப்பு. When you sit and think the way we are created is something wonderful. ஒருவன் வானத்தை அண்ணாந்து பார்ப்பானானால் when he looks at the sky இது தேவனுடைய வல்லமை. It's a power of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை my dear children of God சில வருஷங்களுக்கு முன்பதாக some years back மவுண்ட் ரோடுக்கு நிறைய கிராமத்து ஆளுங்க வந்தாங்க. Villagers came to Mount Road. எதுக்கு தெரியுமா? You know what for? மெட்ராஸ்ல 14 மாடி கட்டிக்காராம் பிரதர். Brother, they have built 16 floors in Madras. ஐயோ கிராமத்து ஆளுங்க வந்து இப்படி பார்த்தாங்க 14 மாடி. Villages were amazed and they used to look above the 16 towers. இப்ப பார்க்க மாட்டீங்க. Now you would not see such thing. ஆனா அந்த கட்டும்போது நம்ம ஆளுங்க எல்லாம் அதுக்கு டிக்கெட் போட்டு வந்து பார்த்தோம். So those days those people purchased a ticket and came to see such high buildings. ஜோக் சொல்வாங்க. They பட்டிக்காட்டை வந்து பார்த்தே இருந்தானா. An uneducated person came and saw. ஒரு சேனரா ஒருத்தன் வந்தானா சர்டன் பர்சன் கேம் இந்த பாரு லுக் எத்தனை மாடி பார்க்குறேன். How many floors are you able to see? நான் எட்டாவது மாடி பார்க்குறேன். I'm looking at the 8th floor. எட்டாவது மாடி பார்க்குறியா? அப்போ 8 × 80 ரூபா. 10 you have to pay 80 rupees. 14 மாடி பார்த்தா 140 ரூபா. 8 மாடி பார்த்தா 14 floors 140. இவருக்கு என்ன சொல்ற தெரியல. He never knew as to what he ought to see. 80 ரூபா கொடுத்து போயிட்டாரா. He gave him 80 rupees in water. ஊர்ல என்ன சொன்னார் தெரியுமா? What he said பட்டணத்து பயல ஏமாத்திட்டு வந்துருவாரா 14 மாடி பார்த்தேன் 8 மாடி ஏமாத்திட்டு. Looking at 16 storied building I said it is my building and அவன் என்ன வந்து ஏமாளி நடந்துட்டான்.
He thought that I was I saw 16 floor building and gave the money only for 8 floors. You know as to who has been deceived. This is the struggle to go look at such. So God has made the stars to hang. You're not an easy church. You're just hanging in faith. The church is hanging in faith. The world is hanging in faith. Glory be to the name of God. So I was amazed at looking at an aircraft. God is wonderful. May this earth hang in space. Look at the power of God. So he exposed his mercy. இந்த உலகம் தேவனை அன்புள்ளவர் என்று அறிந்து கொள்வதற்கு எப்படி விளங்க பண்ணினார் என்று சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறப்பான அன்பை விளங்க பண்ணினார். He gave his only begotten son to this world and exposed to the world that he loves. எதற்காக விளங்க பண்ணினார்? What for he made? இந்த அன்பை தேவன் விளங்க பண்ணியிருப்பாரானால், had he manifested his love, அன்பினால் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவதற்காக, to obey the commandments of love, true love, I would say, என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே பிறக்கிற வரைக்கும், up to the time Jesus was born in this world, பயத்தினாலே ஆண்டவரை சேவித்தார்கள். They served God out of fear. நீ பயத்தோடு நடுக்கத்தோடு நீ ஆராதிக்க வேண்டும். With fear and trembling, God served God. அவர்கள் ஜீவனுக்கு பயந்து ஆராதித்தார்கள். They feared for their life and worshiped. சொன்னார்கள், தேவனிடத்திலே சேருகிற எல்லாரும் சாகுறானே. Those who are gathered to God, they perish. இந்த தேவன் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. How great is his God. தொட்டா சாவறா, நின்னா சாவறா, பேசலாம் சாவறா. Stand your die. இந்த தேவன் பயங்கரமானவர். This God is a terrible God. ஆனால் yet புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு தேவன் அக்கினியாய் வெளிப்படுத்தவில்லை, அதிகாரியாய் வெளிப்படுத்தவில்லை, தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். For the New Testament saints who you are, God not through his fire but through his love has exposed himself. The word of God says, Romans 5th adhigaram 8th vasanam 7th 8th vasanathai vaasipidalam. Romans 5:7 and 8. Romans 5:7-8. Neethimanukkaga oruvan marikkirathu aridhu nallavanukkaga nallavanukkaga oru velai oruvan marikkalam. Naam paavigalai irukkai yaar who solunga naamana. Who are we? Nanya. Who am I? எப்பயா மரிச்சாரு? Who am I? நான் நீதிமானா இருக்கும்போதா? Whether he died when I was righteous? Whether he died when I was good? No. நான் பாவியாய் இருக்கும்போது இயேசு எனக்காக மரித்தார். Even when I was a sinner, Jesus died. Hallelujah. Hallelujah. அதினாலே அன்பை வழங்க பண்ணுகிறார். That's how நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்கலாம். One can die for a good man. ஆனா நான் பாவியாய் இருக்கும்போது இயேசு மரித்தார். Even when I was a sinner, தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். He manifested his love. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. சொல்வ அருமையானவர்களே, I tell you dear ones, நான் அடிக்கடி யோசிப்பேன். I used to ponder. உண்மையாக பாவியாய் இருக்கும்போது தேவன் எனக்காக மரித்தார் என்பதை நாம சரியா விளங்கணுமானா? If you have to understand, if Jesus died for us who were sinners. நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை வேதத்தில் யோசிப்பேன். I used to consider an incident in the word of God. நீங்கள் வீட்டிலே வாசித்து கொள்ளுங்கள். Go home and read it. மத்தேயு எழுதின சுவிசேஷம் Gospel of Matthew 27 அதிகாரம் 27 21 வசனத்தில் சம்பவம் இருக்கிறது. 27:21. என் ஆண்டவராகிய இயேசு நியாயம் தீர்க்கப்பட கொண்டு வந்தார். Jesus was brought to the judgment seat. பிலாத்து பார்த்தாரு. Pilate saw him. இந்த இயேசு குற்றம் இல்லாதவர். Jesus is without any flaw. இந்த இயேசு நீதிபரர். He is a righteous man. இவர் மரணத்துக்கு பாத்திரவான் இல்லை. He is not worthy for death. இவரை பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள். Only through jealousy they surrendered. அவே அறிந்து கொண்டான். Pilate knew that. ஆனால் முரட்டு ஜனங்கள் நிக்கறாங்க. They were ruffians there. இவங்க கையில இருந்து இயேசுவை எப்படியாவது காப்பாத்தணும். Somehow to save Jesus from these. இவன் என்னமோ உட்கார்ந்து யோசி பார்த்தான். He went on considering. ஒரே ஒரு முடிவுக்கு வந்தான். He came to one conclusion. இவர் ஒரு நீதிமான். He
He's a righteous man. இவர் குற்றமற்றவர். He's without any flaw. இவர் अनेक நன்மைகளை செய்திருக்கிறார். He did several good things. अनेक பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். He had cast out devils. अनेक மரித்தோரை எழுப்பி இருக்கிறார். He rose the dead. அற்புதங்களை செய்திருக்கிறார். He did miracles. இவர் நீதிமானாக அறியப்பட்டிருக்கிறார். So he is நல்ல போதகர் அறியப்பட்டிருக்கிறார். Even as a good teacher. ஆகையாலே therefore இவருக்கு நேர் ஆப்போசிட்டா ஒரு ஆளை செலக்ட் பண்ணா. He selected a man just opposite to him. யார் தெரியுமா? கொலைகாரன். He was a murderer. He was a robber. ஊரறிஞ்ச பாவி. He was a sinner on through all the world. ஊரறிஞ்ச கொலைகாரன். He was a murderer known. இவன் என்ன இவன் என்ன யோசித்தான் கேட்டா. What he thought? பண்டிகை தோறும் ஒருவரை விடுதலை ஆக்க வேண்டும். During the days of feast he had to deliver one. இயேசு வந்து விடுதலைக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? One way to save Jesus. எல்லாருக்கும் தெரியும் பரபாஸ் தெரியும். Everyone knew Barabbas. அவன் திருடன். He is a robber. அவன் கொலைகாரன். He is a murderer. அவன் அக்கிரமக்காரன். He is a transgressor. அவன் சிலுவைக்கு பாத்திரவான். He is worthy for. ஆகையாலே இவருக்கு போட்டியாக பரபாசை நிறுத்தினால் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா இயேசு விடுதலைக்கு பரபாஸ் ஜெயிலாடன்னு சொல்லுவாங்க நினைச்சான். He thought if he make Barabbas stand with Jesus the people will go for. இந்த கொலைகாரனை விடுதலையாக்க சமுதாயம் சம்மதிக்காது. Society will not allow a murderer to go scot free. இந்த கொலைகாரனை வெளியே கொண்டு வர உலகம் சம்மதிக்காது. The world will not admit for this murderer to go scot free. தவறாக நினைச்சிட்டு he thought wrongly. அவன் சொன்னான் நான் யாரை விடுதலாக்குறேன் ரெண்டு பேர்ல யாரை விடுதலை. There are the twain whom would I deliver. பரபாஸ் அல்லது இயேசு. Whether Barabbas or Jesus. யாரை விடுதலாக்கணும். Whom did he deliver? அவன் எதிர்பார்க்கவே இல்லைங்க. He never ever anticipated. பரபாஸ். பரபாஸ். They said Barabbas. பரபாஸ். The multitude cried Barabbas. அது ஒரு கற்பனை பண்ணாரு. So he நீதிமன்றம் நடக்குது. So the judgment. ஜெயில் அங்க இருக்கு. ஜெயில் அங்க இருக்கு. There's a prison there. ஜெயில்ல பரபாஸ் உட்கார்ந்து இருக்கான். ஜெயில்ல பரபாஸ் சீட் இருக்கு. அதிகாலை வேளையில இவன் கேக்குறான் யாரை விடுதலை ஆக்கணும். Early morning he's asking. ஜனங்கள் சொல்றாங்க பரபாஸ் பரபாஸ். People are crying out saying பரபாஸ் and பரபாஸ். இவன் எழும்பி உட்கார்ந்தான். என்னடா காலம் காத்தால ஜனங்கள் வந்து நீதிமன்றத்துல வந்து பிலாத்துக்கு முன்பாக பரபாஸ் 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 னு சொல்றான். This man was wondering as to why the multitude was crying his name. இவன் நடுங்கி போய் he was afraid he was trembling appa na inda yesuva ella pallatum so what idu avan kadala kekkala he never avan enna kattu seriyuma what he avane siluvayilada crucify avane siluvayilada crucify him on the cross rendu vaartha kattuchu avan kadala parabas siluvayilada parabas siluvayilada two words parabas crucify him on the cross it's parabas crucify him na saavatham pora said I am going to na saavukku neemikkapattavan I am one not in edukku kaalile kadandu kathranunga why do they have to make a queue cry 5 nimishathula sirachala kadavu therandhuchu within 5 minutes the prison door was open maranathin vaasanaiyodu veliya vanna he came smelling death and the adhigari sonna the pilot said parabas your good news this is our good day parabas unakku nalla seidhi உனக்கு இது நல்ல நாள் we have a good news for you you are released சோ நான் சாவறத நல்ல நாள் இல்ல இல்ல whether it's death is good உனக்கு விடுதலை நாள் today is the day of deliverance இப்ப சொன்னாங்களே now this சிலுவையில சொன்னாங்களே they said cross இல்ல இல்ல not so உனக்காக ஒரு நீதிமான் மரிக்க போகிறார் a righteous man is going to die for உனக்காக பாவம் பரியாத ஒருவர் மரிக்க போகிறார் a man without any sin is going to பரபாஸ் கதறி இருப்பான் பரபாஸ் கூட எனக்காக என் மனைவி மரிக்க மாட்டாள் my wife would not die for me என் மனைவி என் மரணத்துக்காக காத்திருக்கிறாள் my wife is waiting for my death என் பிள்ளைகள் துன்மார்க்கனுக்கு பிறந்து விட்டோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் my children are struggling that they are born என் பிள்ளைகள் எனக்காக மரிக்க மாட்டார்கள் my children would not die இந்த பாவியாக எனக்காக ஒருவர் மரிக்க இருந்திருப்பாரானால் one is there to die for me yes sir நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக அவன் ஓடி வந்த இடம் அந்த கல்வாரி சிலுவை he would have come to the I believe he would have come to the cross enakkaga oruvar marikkiraraha the one is dying for me avanukkaga marithar so he died for barabbas yesu andaikku marithirka vittal if jesus barabbas endra oru thiradan siluvayile marithirpa barabbas would have died on the cross
ஆனால் அவன் ஆக்கினை தீர்க்கப்படாமல் போனதின் காரணம் என்ன? Reason that he was not chastised. அவனுக்கு விடுதலை வந்ததின் காரணம் என்ன? Reason he was delivered. அவனுக்கு பதிலாக ஒருவர் மரித்தார். Another person died for him. இன்றைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிற காரணம் என்ன? The reason you are I see it here today. இன்றைக்கு நான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் உட்கார்ந்திருக்கிற காரணம் என்ன? The reason that we are being blessed. உனக்கு பதிலாக இயேசு மரித்தார். Jesus died in your place. எனக்கு பதிலாக இயேசு மரித்தார். Jesus died for you. அந்த அன்பை வெளிப்படுத்தினார். He manifested his love. அந்த அன்பு மாத்திரம் வெளிப்படாதிருந்திருக்குமானால் His love would not have been manifested. என் இயேசு மாத்திரம் எனக்காக மரிக்காதிருந்திருப்பான். My Jesus would not have died for me. 48 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ட்ரெயின்ல துண்டு துண்டாக செத்துருப்பேன். 48 years back I would have perished. 48 ஆண்டுகளாக நான் 70 ஆண்டுகளை எப்படி கடந்தேன் என்று சொன்னால் எனக்காக ஒருவர் மரித்தார். How I came to this age of 70 அன்பு என்றால் என்ன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். That you may understand as to what love is. இன்றைக்கு உலகத்தில் அன்பு என்றால் எவ்வளவு கேவலமா நினைக்கிறான். So in the world love is being despised. பனியெல்லாம் பின்னால போட்டு வர I love you. ஆசிக்கிறவ எல்லாம் அன்பு கூறுறானே இவன் யார அன்பு கூறுறான்? Behind the t-shirt is written I love I can't we can't understand as who. இத வாசித்து அவன் பின்னால போற கும்பல் இருக்கு. There is a group following him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நான் சொல்றேன் போலியான அன்பின் நடுவிலே Amidst false love. உண்மையான ஒரு அன்பை தேவன் விளங்க பண்ணினார். God manifested his real love. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. என் இயேசுவின் அன்பை தவிர ஒரு உண்மையான அன்பு இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. Apart from the love of Jesus there's no other love in this இந்த world. இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் போலியானவைகள். The love of this world is false. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் அநித்தியமானவைகள். The love of this world is perishable. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் ஒன்றை எதிர்பார்த்தே அன்பு கூறுகிறது. The love of the world is anticipating. எதையோ ஒன்றை எதிர்பார்த்து அன்பு கூறுகிறது. It is anticipating something from you. ஆனால் என்னிடத்திலே எதையுமே எதிர்பாராமல் without expecting any goodness from me na dukkathod solvenanal naan avarku nanbana irundha poludalla naan satruva irundha poludhu yesu enna nesithaan even when I was an adversary jesus loved me devuda naamathukku mahimai undavudha adhe anbu endru vilanga panninar he manifested real love naan solugiren இந்த அன்பை விளங்க பண்ணி இருப்பாரானால் எத்தனை பேர் இன்றைக்கு அந்த அன்புக்கு அடிமையா இருக்கிறோம்? How many of us எத்தனை பேர் அன்பினாலே நாம் கீழ்ப்படுகிறோம்? How many of us obey through his love? தேவனுடைய அன்பு கூர்ந்தார் என்று நான் சொல்வேன் ஆனால் If you say God so loved us எதற்காக வெளிப்படுத்தினார்? What for he manifested his love? அதிகாரத்தினால இல்ல not because of authority அன்பினாலே கீழ்ப்படி through his love இந்த பிரமாணங்களை அன்பினாலே கீழ்ப்படி So through his love we got to obey his commandments. வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. There's an incident in the word of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. யாக்கோபு பிரயாணப்பட்டு வந்தார். Jacob went on a journey. அவர் வருகிற வழியிலே அவருக்கு ஒரு குமாரத்தி இருந்தாள். On the way he had a daughter. நீங்கள் வீட்டிலே போய் ஆதியாகமம் 34 அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். Go and read Genesis 34. 12 ஆம்பள பிள்ளைக்கு ஒரு பொட்டபிள்ளை. 12 male children and one female child. நான் நினைக்கிறேன் இவர வீட்டுக்குள்ள பொத்தியே வளர்த்திருப்பான்னு நினைக்கிறேன் யாக்கோபு. I think he would have protected her a lot. ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்துச்சு. A particular area came. அண்ணெல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டான். The brothers went to அப்பாவுக்கும் வயசாகி போச்சு. The fathers become old. இந்த தீனா யோசிச்சிருப்பா. Diana would have thought. எங்க அப்பா என்ன உள்ள வச்சே வளர்க்கிறாரு. My father shut. நாம் எல்லாம் இஸ்ரவேலர்கள். நாம் எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பொண்ணுங்களை எப்படியோ கர்த்தர் நல்லவர். The Lord is good.
Today's atmosphere is entirely different. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பெரிய சோதனை. A trial and temptation. என்ன மம்மி இப்படி சொல்ற? What mummy you saying? எங்க காலேஜுக்கு வந்து பாரு மம்மி. Come to our period. வந்து பாரு நான் ஓர்த்தி தான் பட்டு காட்டி மாதிரி இருக்கேன். I am just like a village girl. ஒண்ணு என்ன சூப்பரா வருது தெரியுமா? Oh, superbly they have come. They have arrayed themselves. ஐயோ மம்மி குட்டையா கிட்டையா என்னென்னவோ ஹேர் ஸ்டைல் ஒன்று, பேண்ட் ஸ்டைல் ஒன்று, கை ஸ்டைல் ஒன்று, ஸ்டைல் ஒன்று, கண்ணு ஸ்டைல் ஒன்று, எல்லாம் என்னென்னவோ ஸ்டைலில் வருது. நீ என்ன மம்மி இந்த பட்டி காட்டுமா? You have brought me up even as a village girl, mom. நான் ஒன்றும் இல்லை மம்மி. Nothing. அவங்கள பார்த்துட்டு வந்துருவேன். எப்படி இருக்காங்க பார்த்து? Just observe. அவங்க போறாங்களா, பார்க்குக்கு போறாங்களா, சினிமாவுக்கு போறாங்களா, பார்த்துட்டு வந்துருவேன். I'll just have a look at them and come. பார்த்துட்டு வரலங்க, பார்த்துட்டு இழந்துட்டு வந்தா. She went and lost. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தா. கற்பையே இழந்துட்டு வந்தா. She lost her chastity. இப்ப அண்ணங்காரன் வந்தான். The brothers came. தங்கச்சிக்கு நடந்து தெரிஞ்ச உடனே. When they heard what happened to his sister. பாருங்க. நம்ம நம்ம இப்ப புதிய ஏற்பாடு ஸ்டைல் பழைய ஏற்பாடு ஸ்டைல் சொன்னா நான் புதிய ஏற்பாடு ஸ்டைல் சொல்றேன். நாங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தோம். We have taken baptism. நாங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றோம். We have received. நாங்க எல்லாரும் பெந்தகோஸ்த கோயில் போறோம். We have Pentecost. நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து. You should take. நீங்க பெந்தகோஸ்த கோயிலுக்கு வந்து எங்கள போல ஆயிட்டோம். எதை கச்ச கட்டி தரேன். If you be I'll get my sister married to you. அவ ஸ்டைல் சொன்னா பழகாது இல்லையா? You can உங்க ஸ்டைல்ல சொல்றேன். I tell you according to you. நடந்துறப்பா என்னங்க ஞானஸ்நானமா? அதுக்கெல்லாம் ஒரு வாட்டி இல்லங்க. So immediately they get they go in for immersion baptism. எங்க முக்க சொல்றேன் முக்கறேன். Wherever I ought to be immersed, tell me, I'll get எங்க ஞானஸ்நானக்கலங்க விருத்த சேதனம் பெற்றாங்க. It's not baptism, it's circumcision. பாவி இவா மேல இருந்த பிரியத்துல because of the desire பெரிய காஸ்பல் குருசேடு நடத்தி ஒரே நாளில ஊரே ரட்சிப்புகளை கொண்டுட்டான். They brought the entire nation. மறுஜானிக்கு அவர் சேதனம் பண்றதுக்கு எனக்கு பண்ணு உனக்கு இவனுக்கு ஒரு நன்மை கிடைக்க போறது இல்லை. இவன் தான் கட்ட போறான். So he this man is not going to receive. ஒருத்தம் பொண்ணு கட்டிறதுக்கு ஊரே வந்து நின்னாங்க. The whole city came together. அவ்வளவு பேரை ரட்சிப்பு நடத்திட்டான். So let them all to salvation. எப்படா நடத்துறேன்னுங்களெல்லாம். ஐயோ அந்த பொண்ண நான் நேசிக்கிறேன் பிரதர். So much I love. ஐயோ நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? You know how much I love. அந்த பொண்ணு மேல வச்ச அன்பினால சபையை ஃபுல் பண்ணிட்டான். So he fooled the church. இன்னைக்கு 40 வருஷம் விசுவாசி ஒரு ஆத்மா கொண்டற முடிஞ்சா உன்னால. 40 years. Yeah. Why you are not able to? ஏயா? இயேசு லவ் பண்ணலையா? Jesus never loved. நீ இயேசு லவ் பண்ணா நீ கூட்டம் திருப்ப. So if Jesus had that. அவன் லவ் பண்ணாயா அந்த பொண்ணை? He loved the girl. அத்தனை பேரும் கூட்டம் வந்தாயா? And he brought the entire. இன்னைக்கு இயேசு விடத்திலே நாம் கணங்களை கொண்டு வர்றதுக்கு என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா. What is needed? The love. Love alone is needed to bring people to Jesus. உலகத்தை விட்டு ஆண்டவர் வெளியே போகும்போது உலகத்தை விட்டு போகும்போது ஜீசஸ் பேதுருட்ட கேட்டாரு, நீ எனக்கு கடினமா உழைப்பியா? Whether you would work 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவியா? Whether you would pray for 4 பைபிள் எல்லாம் ஒழுங்கா வாசிப்பியா? Whether you would read the Bible? எனக்கு தசமபாகம் ஒழுங்கா கொடுப்பியா? Whether you would give me ஒழுங்கா கோயிலுக்கு வருவியா? Whether you would come to the church? பிரமாணம் ஒண்ணே கேக்கல. So he never asked for any of this. கேட்டாரு, what did he ask? இவர்கள் எல்லாரே காட்டின் அன்பு கூர்வாயாப்பா. Would you love me above all these people? நீ அன்பு கூர்வையா? Whether you would love me? அன்பு இருந்தா if you கோயிலுக்கு வருவே. You can come. அன்பு இருந்தா வாசிப்பேன். If you have love. அன்பு இருந்தா ஜெபம் பண்ணுவேன். If you have love. அன்பு இருந்தா கொடுப்பேன். If you have love. அன்பு இருந்தா ஊழியம் செய்வேன். If you have love. எல்லா அடிப்படை எங்கன்னு கேட்டிங்கன்னா love. So the foundation of everything is love. The basic is love. நான் சொல்வேன்யா. I would say இந்த உலகத்துல ஒரு பெரிய துன்மார்க்கனாய் வாழ்ந்தவன் பவுல். Paul was a wicked man. He was பெரிய பணக்காரன். He was well பெரிய படிப்பாளி. He was well educated. 12 அப்போஸ்தலரை காட்டிலும் படித்தவனும் பணக்காரனும் இந்த பவுல். Paul was above all the 12 apostles. Yes, he was well educated. அவரை ரட்சித்தா. Jesus said. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். He is a chosen vessel. انا அனுபவிச்ச என்ன தெரியுமா? You know what happened? உங்களை போல என்ன போல அவர் ஆசீர்வதிக்கப்படல. He was not blessed like you and me. ஆசீர்வதிக்கப்படல. He was never blessed. நீங்க எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. Now we are worshiping. இந்த கோயிலுக்கு வரும்போது நான் நடந்தே வந்தேன்.
Whether I came God has blessed me and made me come in car, and therefore you say hallelujah. What about Paul? He lost everything. அந்த மனுஷன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. When he suffered everything for Christ, he said nothing can separate. பாடுகள் வாழ்க்கையில அனுபவித்தாலும் after suffering, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு போகாத காரணம் என்ன தெரியுமா? The reason as to why he never departed from this. சொல்வேன், இங்க இருக்கிற ஒருவராயில் அவர் அனுபவித்த கஷ்டங்களை அனுபவிக்கல. None of you would have நீங்க இயேசுவுக்காக ஒரு அடி படல. You would not have received இயேசுவுக்காக ஒரு அவமானம் சந்திக்கல. You would never have faced இயேசுவுக்காக எதை இழந்து போயிடல. You are not lost anything but Jesus. ஆனால் நீங்க வாழ்க்கையில தடுமாறி Having lost everything in life, அவனை பிரிக்க முடியாது. என்ன? You could not catch him. இவை எல்லாவற்றின் நிமித்தமும் என்னிலே அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறேன். So I overcome because of one who loves முடியாத உறவு ஜெயகரமான வாழ்க்கை இவைகளுக்கெல்லாம் அடிப்படை எங்கே என்று கேட்டார். What about the basics? இயேசுவிலே அன்பு கூறுகிறேன். I would love Jesus. I love you Jesus. இயேசுவே நான் உம்மை I love you Jesus. இயேசுவே நான் உம்மை எத்தனை தைரியமாய் சொல்வேன். How many of you can say என்னை நேசித்தவரை நான் அதிகமாய் அன்பு கூறுகிறேன். Lord, I love இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்புக்கு மேலாக. Above all the love in this world. வாலிபனே, young man, கன்னிகையே, young girl, பெரியோரே, சிறியோரே, and youngsters, இந்த உலகத்தில் உள்ள பொய்யான அன்பிலே ஏமாந்து போகாம இருக்க வேண்டும். Never be deceived through the false love. ஒரு true love. There is a true love. உண்மையான அன்பு இருக்கிறது. There is a real. அதுவே இயேசுவின் அன்பு. That's the love of Jesus. என் தாயின் அன்புக்கு மேலான ஒரு அன்பு. He is able to love me more than my mother. தன் அன்புக்கு மேலான ஒரு அன்பு. He is able to love me more than my father. மனைவி புருஷனுக்கு மேலான ஒரு அன்பு. He is able to love me more than my best love. Best love. உண்மையான அன்பு. Is a real love. Real love. தேவனுடைய அன்பு. The love of God. நான் சத்துருவா இருக்கும் போது, even when I was அக்கிரமக்காரனாக இருக்கும் போது, when I was a transgressor, பலவீனனாக இருக்கும் போது, when I was a weakling, என் இயேசு என்னை நேசித்தார். My Jesus loved. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதாண்டு. How great is your love. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிய. How great is your love. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிய. How great is your love. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Because he first loved me. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. My
ரட்சகராய் அறிவரை காட்டிலும் more than I know him as a savior அவர் வல்லவராய் அறிகிறதை காட்டிலும் more than I know him as a mighty one அறிந்து வைத்திருக்கிறேன் one thing I know என் இயேசு அன்புள்ளவர் my jesus is full of love என் இயேசு அன்புள்ளவர் my jesus is full of love என் இயேசு என்னை நேசிக்கிறார் my jesus loves me I love you jesus இயேசுவே நானும் I love you jesus இயேசுவே நானும் God I love you இயேசுவே நானும் I love you jesus என்னை நேசிக்கிறேன் இயேசுவே என்னை முற்றிலுமாய் உம்முடைய அன்புக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் Lord I surrender myself to thy love அதனால் தான் அவள் சொன்னாள் therefore he said உம்முடைய நேசத்தினால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன் I am weary I faint for thy love மனவாட்டி சொன்னாள் நேசத்தினால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன் I faint என் ஆத்துமாவின் நேசரே The beloved of my soul. Atmavin nesare. Beloved of my soul. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நேசராய் இருக்கிறார். For how many God. எத்தனை பேருக்கு ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். For how many. எத்தனை பேர் அன்பை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். How many of us know. இந்த உலகத்தினுடைய எல்லா அன்புக்கும் மேலாக Jesus loved me. என் இயேசுவை நான் நேசிப்பேன். So I will love Jesus. என் இயேசுவை நான் நேசிப்பேன். I would love Jesus. என் இயேசுவை நான் நேசிப்பேன். I would love Jesus. அவரை தவிர ஒன்றை நான் நேசிக்க மாட்டேன். Apart from him I would never love. நேசிக்க மாட்டேன். I would never love. அவரை மாத்திர நேசிப்பேன். I would love him alone. உம்மை மாத்திர நேசிப்பேன். I will love thee alone. உம்மை மாத்திர நேசிப்பேன். I will love thee alone. உம்மை மாத்திர நேசிப்பேன். I will love thee Jesus. ஒரு அன்பு நமக்கு வெளிப்படுத்தலாய் கிடைத்ததா? So if you have that revelation அன்பு வெளிப்படுத்தலாய் கிடைச்சிருக்கா? So how whether love நாரோல் நாதாயேசுவே செலோவை காட்சி காண்கையில் போலோகமேன்மை நஷ்டமே சுகம் என்னுடைய பலன் my health my strength everything உமக்கு மாத்திரம் ஆண்டவரே everything belongs to thee my உமக்கு மாத்திரம் everything belongs to உமக்கு மாத்திரம் lord everything எத்தனை பேர் உண்மையா சொல்வீங்க how many of you can say கைகளை உயர்த்தி சொல்லுங்க கைகளை சொல்லுங்க lift up your hands சரங்களைத்தும் இவன்பிற்கு Oh
எல்லாவற்றையும் என்னை நேசித்ததினால் எனக்கு தந்தார். Why? Because everything in him. Because he loved me, he gave. I love you, Jesus. Isuvai nanum enesi. Ovvoru naalum devante mugathai paathu solla. Looking at the face of God. I love you. Andavare nanum ellavachukku melaga nanum enesikiren. Lord, I love thee above. En manavikku melaga nanum enesikiren. My wife, I love. En pillaigalukku melaga nanum enesikiren. I love you, my Lord. I love you. Isuvai nanum enesikiren. Nanum enesikiren. Yes, Lord, I love you. Indha anbai thaan. It is this love. Devan Abrahamatte sodhikka viramina. God wanted to test Abraham. 100 வயதிலே ஒரு பிள்ளையை கொடுத்து giving him a child when he was ஆண்டவர் ஒன்றை விரும்பினார். God desired one thing. நான் 100 வயதிலே கொடுத்த பிள்ளையை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா? Whether you love the child at the age of 100 or me. உன்னுடைய நேசகுமாரன், your beloved, ஒரே புத்திரன், your only son, உன்னுடைய அன்புக்குரியவன், son whom you love. நீ அவனை நேசிக்கிறாயா? Whether you love him. என்னை நேசிக்கிறாயா? Whether you love me. அவருக்கு ஒன்று தெரியும். You knew one thing. 100 வயதுக்கு மேலாக இந்த பிள்ளை பிறந்தாலும் Though this child is born after 100 இவனை காட்டிலும் I love you Jesus நான் நேசிக்கிறேன். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என் பிள்ளைக்கு மேலாக more than my child I love thee. என் பிள்ளையை உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து என் பிள்ளையை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். I sacrifice my child obeying thy word. ஆண்டவரே, Lord, நான் உம்மை நேசிக்கிறேன். I love thee my Lord. நான் சொல்வேன், இன்றைக்கு தேவனுடைய யாருக்கு தேவை தெரியுமா? You know who needs love of God. தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared for us. தேவன் யாருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? Whom has God prepared? இந்த சபையிலே தேடி பார்க்கிறார். So Jesus is observing. என்னை அன்பு கூறுகிறது யார்? Whether you love me. என்னை அன்பு கூறுகிறது யார்? Whether you love me. அன்பு ஒரு வெளிப்படுத்தலாய் வருவதா? Love, let it come as a wish. வெளிப்படுத்தி இருக்கிறார். Yes, manifest. இரண்டாவதாக, secondly, தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். எதை என்று கேட்டால், ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 10 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. But that grace is now manifested. இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. It has now made manifest. இதுவரை கிருபை இருக்கு. So grace is there. நோவாவின் காலத்திலே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. So during the times of Noah, God said, you are saved. பெரிய அழிவினின்று அவர் காப்பாற்றப்பட்டார். So he was saved from a great deluge. தாவீதை மாறாத கிருபையினாலே அழைத்தார். Through his unchanging mercy he called அவர் கிருபை நல்லது. His grace is good. அவர் கிருபை பெரியது. His mercy is great. அநேக பரிசுத்தவான்கள் கிருபைகளை பெற்றார்கள். Many of the saints received his mercy. மோசே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணினார். Moses looked at God and prayed. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் Let me receive grace in thy sight. ஜனங்களோடு வாரும், எங்களோடு வாரும். Walk with us, come with us. அவர் கிருபை கிடைத்தது. He received his grace. ஆனால் கிருபை கிடைச்சது, பட் கிருபை வெளிப்படல. So that grace was not matched and manifested. உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைத்ததில்லை, கிருபை ஒரு revelation. We never received grace, but grace has been manifested to us. என்ன கிருபை? என்ன வெளிப்படுத்துச்சு? What was manifested? பவுல் எழுதினா, Paul wrote, எபேசியர் 2 அதிகாரம் Ephesians 2 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா 3 வசனத்தில், third verse, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம்னா, முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே நாம் மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
தேவனோ இரக்கத்தில் ஐசூரியம் உள்ளவராய் நம்மேல் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டீர்கள். பின்னாலே 8 வசனம் வாசித்தீங்கன்னா, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. It was not created by you, it was a gift of God. முன்னால நாம எப்படி இருந்தோம்? How were we earlier? முன்னால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முன்னாலே பின்னாலே. There's a beginning and a man. முன்னால எப்படி இருந்தேன்? மாம்ஸ், என்னுடைய மாமிசம், என்னுடைய மனசு விரும்பினவைகளை நான் நிறைவேற்றி கோபாக்கினியின் பிள்ளையாக இருந்தேன். Fulfill the lust of our flesh and the desires of the flesh. கோபாக்கினின் மரணத்துக்கு ஏதுவானவனாய் இருந்தேன். I was due for death. இப்ப என்ன வெளிப்பட்டுச்சுனா, what is now manifested? கிருபை இயேசுவினால் வெளிப்பட்டது. Grace was manifested. அந்த கிருபை என்ன செய்துச்சு? What about the grace? அந்த வெளிப்பட்டதினால எனக்கு என்ன வந்துச்சுனா, since it was manifested, கோபாக்கினைக்கு பாத்திரமாய் இருந்த நான் ரட்சிக்கப்பட்டேன். We who were children of wrath were saved. அப்ப கிருபை வெளிப்பட்ட போது என்ன வந்துச்சு? When grace was manifested, what came? ரட்சிப்பு. Salvation. முன்னால கோபாக்கினின் பிள்ளையா இருந்தேன். Earlier children of wrath. இப்ப அந்த கிருபை வந்தபோது என் பாவத்தை நீக்கி ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. My sin was taken away, a great salvation. முன்னால இருந்தவைகள் இப்பொழுது இல்லை. Whatever was earlier in me is now not. முன்னால என்கிட்ட சில காரியங்கள் இருந்தன. Certain factors were there. அவைகள் என்ன கோபாக்கினின் பிள்ளையாக சாபத்தின் பிள்ளையா மாத்திச்சு. Children of wrath, children of curse. கிருபை வெளிப்பட்ட போது, கிருபை வெளிப்பட்ட கிருபையினுடைய பிரசங்கம், நிறைய பிரசங்கம் வெளியில வந்துகிட்டே இருக்கு. இந்த கிருபை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் கிரேஸ்? ஒரு கிருபை பிரசங்கியார் சொல்றாரு, ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டு விட்டால், ஒன்ஸ் ஹேவிங் பீன் சேவ்ட், நீ திரும்ப யார் ஆகிறது இல்ல. வாட் வுட் யூ நாட் பிகம்? நீ என்ன செய்தாலும் நீ பாவி ஆக மாட்டாய். வாட் எவர் யூ டு, யூ வுட் நெவர் எவர் பிகம் சின். என்ன என்ன இருக்கு? வாட் இஸ் தேர் இன் யூ? கிருபை. It's grace. கிருபை உன்னை என்ன செய்துரும்? What about grace? உன்னை காப்பாத்திக்கிடும். பாவம் எங்க பெருகிச்சோ அங்க என்ன பெருகுது? கிருபை பெருகுது. அதனால எவ்வளவு பாவம் பெருகினாலும் அதுக்கு மேல கிருபை பெருகி. நீ குடிகாரனா இருந்தாலும் சரி, நீ ரெண்டு பொண்டாட்டிக்காரனா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் மூடிரும். So grace would cover you. Brother. முன்னாலே நீ இப்படி இருக்கும்போது நீ கோபாக்கினின் பிள்ளையா இருந்தாய். Earlier you were children of wrath since you had this nature. இப்போ அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய். Now you have been saved. இது தேவனுடைய ஈவு. It's a gift of God. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? How many of you have been saved? ரட்சிக்கப்பட்டவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. எங்க உலகத்துல சொல்லுங்க, இங்கயா சொல்லி சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டேன். என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நாம் we have been saved. வேதம் சொல்லுகிறது, the word of God says, பிலிப்பியர் 2:12 வாசித்தீங்கன்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். So work out your own salvation through fear and ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது எனக்கு கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சயமாய் இருக்கிற பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். பவுல் இப்ப தூரமா இருக்கிறாராம். So he was far away from Paul. பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற work out your salvation with fear and trembling. யார் பயப்படணும்? So who ought to fear? யார் பயப்படணும்? Who ought to fear? ரட்சிக்கப்பட்டவன். Those who have been saved. ரொம்ப பயப்படணும். He has to fear a lot. ஏன் தெரியுமா? You know why? இந்த ரட்சிப்பு ரொம்ப விலை உள்ளது. So the salvation is of great price. இந்த ரட்சிப்பு ஈவாக கொடுக்கப்பட்டாலும், the salvation is given as a gift to you. ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் அது ரொம்ப விலை உள்ளது. அதனுடைய விலை என்ன தெரியுமா? Highly valued. ரட்சிப்புக்கு எவ்வளவு விலை கொடுக்கலாம்? What can you pay?
the price for salvation. எவ்வளவு விலை கொடுக்கலாம்? நான் சொல்லுவேன். I would say 1 பேதர் முதலாம் அதிகாரம் 18 19 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, First Peter first chapter 18. வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல மீட்கப்படாமல், not being delivered through silver and gold, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். Being delivered through the precious blood of Jesus Christ. உலகத்திலே விலையேறப்பட்டவன் உண்டானால் என் ஆண்டவரா இயேசுவின் இரத்தம். If one thing is most valuable is the blood of my Jesus. மீட்கிறதுக்கு தேவன் எதை கொடுத்தார்னா வெள்ளி கொடுக்கல. God never gave silver. பொன்ன கொடுக்கல. He never gave gold. இந்த உலகத்துல எதையுமே கொடுக்கல. Never gave anything. தன்னுடைய விலை மதிக்க முடியாத குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தை கொடுத்து உன்ன வாங்கின. Priceless, precious, unblameable blood he has given us. எனக்கு என்ன விலை கொடுத்தார் தெரியுமா? What's the price he paid? எனக்கு விலையே இல்லங்க. There isn't any price for நீங்க இயேசுவின் இரத்தத்துக்கு விலை கொடுக்க முடியுமானால், if you could pay the price of the blood of Jesus. ஏனா இந்த பாவியாக என்னை கிருபையினாலே இரத்தத்தினாலே அவர் மீட்டார். Me who was a sinner through his grace and blood he has saved. அதனால்தான் பவுல் எழுதினா, therefore Paul writes. நீங்கள் ரோம sorry எபிரேயர் 2 அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், third verse, இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, how shall we escape if we neglect so great a salvation? நான் சொல்லுவேன், என்ன ரட்சிப்பு? What's the salvation? பெரிய ரட்சிப்பு. It's a great salvation. விலையேறப்பட்ட ரட்சிப்பு. Priceless salvation. இத குறித்து நான் பயமில்லாமல் இருப்பேன் ஆனால், I be fearless regarding it. நான் தண்டனைக்கு தப்பவே முடியாது. I can never escape his punishment. தண்டனைக்கு தப்பவே முடியாது. I can never escape his judgment. இலவசமாய் கிடைத்த ரட்சிப்பு. Salvation given freely. இலவசமாய் கிடைத்த கிருபை. Grace given freely. நான் ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்கிறேன்? Every day how did I live? பயத்தோடு நடக்கிறேன். So through fear. நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். I go to school. ena padikira palliyile ore na orthan dhaan viswasi. I alone am a believer. Na oru pilla dhaan viswasi. As a single child I am the believer. mattavanga ella bayam illamal varugiraarga. Yeah, they are fearless and are not afraid. naan vela seigira vela se ethana per viswasi irukanga. How many are there as believers? And avisuvasigal mathiyile viswasi enna vechirukkarare. Amidst unbelievers. And avisuvas student mathiyile enna oru viswasiya vechirukkarare. Amidst unbelieving students I am the believing student. naan rakshikapattaven. I've been saved. Na enna cheyanum? What should I do? Bayathod. With fear. Nadukathod. With trembling. Eppadiyaila semester mudichiranum? How eppadiyaila college la first class la pass panniranum? I got to pass. Eppadiyaila America la vela kadichu poiranum? I got to receive a job in illa. Not so. Eppadippu kaalangal muluvadum? Not for your. En vela kaalangal muluvadum? Not for your job. Enada pallikoodathila? In my school. என்னுடைய காலேஜில. In my college. என்னுடைய வாழை ஸ்தலத்தில. So in my. என்னுடைய அண்டை வீட்டில. So in my house. ரட்சிப்பனை காப்பாத்திக்கணும். I have got to save my salvation. ரட்சிப்பனை காப்பாத்திக்கணும். I got to save my salvation. அந்த ரட்சிப்பு எனக்கு ஒரு தலைச்சீரா கவசம். Salvation is a helmet. அதான் ரட்சிப்பென்கிற ரட்சண்யம் என்கிற தலைச்சீராவை தரித்து கொள்ளுங்கள். So put on the helmet of salvation. தலைச்சீராவை தரித்து கொள்ளுங்கள். You got to put it on. Praise the Lord. Praise the Lord. இப்ப கோட் தீட்டு போட்டுருக்கு, எல்லா ஹெல்மெட் போடுங்க. Now you have got to wear helmets. ஆனா இந்த சட்டத்தை ஏற்கனவே ஆண்டவர் போட்டாரு. The Lord has already given this law. எல்லா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் என்னத்தை போட்டுக்கணும்? All those who are saved. ஹெல்மெட் போட்டுக்கணும். You got to put on the helmet. என்ன ஹெல்மெட் போட்டுக்கணும்? ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை தரித்து கொள்ளுங்கள். You got to put on the helmet of salvation. எப்ப பார்த்தாலும் போட்டுக்க. You got to wear it always. Night kuda kalathirada. Even during night. Padikela kalathirada. Not even. Vela sthalathila kalathirada. Engeyume kalathirada. Never ever remove. 24 hours. 24 hours you got to wear on the helmet. Nee onna kaatanum edha kaatanum. What you should show. Yeah, rakshippa. Your salvation. Bayathodu nerivetanum. So with fear I got to wear it. Edhu varaikkum? How long? முடிவு பரியந்த, even to the very end, கடைசி வரை, even to the last breath of your life. கிருபைக்கு என்னை பாத்திரவானா என வச்சுக்கிடுவோம். Lord make me worthy of thy grace. உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்க பண்ணினீர். You made me to receive thy grace. அந்த கிருபை என்னை எங்க நடத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, where does thy grace lead? பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் என்னை நடக்கிறது. It leads me to fear and trembling. எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன்
பாக்கியவான். Man who fears God always is ஆத்திரம் பகலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவ கிருபை நினைத்தவர்களா. Christian life day and night பயத்தோடும் அடுக்கத்தோடும் through fear and ரட்சிப்பை நிறைவேற்றுவோம். Let us fulfill our salvation. ரட்சிப்பு நமக்கு வெளிப்படுத்தலாய் கிடைப்பதா. So salvation let it be received as a கடைசியாக last யோவான் எழுதின சுவிசேஷம் the gospel of Saint John இரண்டாம் அதிகாரம் second chapter 11ஆம் வசனத்தை வாசி. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். Beginning of miracles, Jesus in Cana of Galilee. தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். He manifested his தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். He manifested his grace. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். He manifested his glory. இந்த மகிமை வெளிப்படுத்தினதினாலே since glory is manifested அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யாரா? The disciples believed on him. யார் வச்சா? Who believed? கல்யாண வீட்டுக்கு வந்தாருங்க. They came to the wedding house. கல்யாண வீட்ல உட்கார்ந்திருக்கிறார். They came to the marriage house. திராட்சை ரசம் ஆயி போச்சு. So the wine. அவர் அம்மா உட்கார்ந்திருக்காங்க. சீசர்லாம் உட்கார்ந்திருக்காங்க. Mothers are seated and the disciples are also. அம்மா மெல்ல வந்து His mother came. அம்மாவுக்கு தெரியும் இயேசு யாருன்னு. Mother knows as to who Jesus is. தன்னுடைய மகனா இருந்தாலும் though he is her son. தேவாவினால் உண்டாக்கப்பட்டவர். Created by the spirit of தேவ குமாரன். The son of God. அவருடைய வல்லமை தெரியும். She knows the power of. அதனால இந்த அம்மா தண்ணிய அங்க திராட்சை குறைபட்ட உடனே வைன் ஃபின் ஷார்ட் வந்து சொன்னாங்க திராட்சை ரசம் இல்லை. There isn't any wine. ஏ சொன்னாரு. Jesus said. கம்மனிர. Just this. உனக்கும் எனக்கும் என்ன? What is between you and me? அமை தேர். What is between you and me? ஏன் குறைவு பட்டுச்சு அப்படி சொன்னா? Why there was a shortage? அது ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு. There is a purpose in it. இப்போ ஆண்டவர் கூப்டாரு. இந்த அம்மா சொன்னாங்க அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. The mother said whatever. தண்ணி எடுத்தாங்க. Jesus says it. They தொட்டில ஊத்துனாங்க. They poured it in the pot. ஏ சொன்னாரு. Jesus said. மூண்டு ஊருங்க. Come on. Pour it out. இப்போ பந்திக்காரன் சொன்னா எந்த மனுஷனும் முன்னால நல்ல ரசத்தை வச்சிக்கிட்டு பின்னால ஒரு குறைவான ரசத்தை கொடுப்பான். ஆனா நீரே முன்னால இந்த ரசத்தை காட்டிலும் இந்த ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. The latter wine is very tasty than the former wine. யார் விசுவாசி தெரியுமா? வீட்டுக்காரன் இல்ல. Not the பந்தி விசாரணை செய்தவன் இல்ல. Not one who saw the feast. தண்ணியை ஊத்துனானே அவன் இல்ல. Not the one who poured the water. யார் விசுவாசம் வைச்சாங்கன்னா சீஷர்கள் விசுவாசம் வைத்தார்கள். So the believers believed. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துங்க. யாருங்க இவன் சீஷர்? Who is the disciple? சில சில நாள் சில கொஞ்ச காலத்துக்கு முன்னாக இந்த பேதுருவும் யோவானும் பீட்டர் அண்ட் ஜான் வலைய பழுது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. They were repairing the net. இயேசு வந்தார். Jesus came. அப்பா இந்த வலைய கொஞ்சம் போட்டை கொஞ்சம் உள்ள தள்ளி போடுங்கப்பா. So cast the net far deep. சொன்னா ஆண்டவரே said Lord நான் வந்து ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டோம். Throughout night we have ஒரு மீன் கூட கிடைக்கல. We were not able to. ஆனா நீர் சொல்றாரு. But you have spoken. தள்ளறேன். Okay, we'll throw the boat for. ஜெபம் பண்ணாங்க. They prayed. இயேசு வார்த்தையை கொடுத்தார். So Jesus gave the word. போட்டை தள்ளனா and he படவு நிறைய மீன் பிடிச்சாங்க. And they were able to catch a boat full of fishes. படவு விட்டுட்டான். So he left the boat. போட்டை விட்டுட்டான். He left the boat. மீனை விட்டுட்டான். He left the fishes. அப்பா விட்டான். He left his father. அம்மா விட்டான். He left his mother. ஊரை விட்டுட்டான். He left his native. என்ன சொன்னா தெரியுமா? What he said? எல்லாவற்றையும் நாங்கள் விட்டோம். We have left everything for you. அப்படி சொல்ற யாராவது ஒருத்தர்னால இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். If there's anyone so please say hallelujah. இன்னும் நிறைய வச்சிருக்கோம் நம்ம. So you may have நிறைய வச்சிருக்கோங்க. We have plenty. கொஞ்சம் விட்டுட்டோம். We have left somewhat. ஏதோ காத்துல கித்துல ஏதோ விட்டுட்டோம். Whatever is there in the year we have left. இன்னும் கோவங்க சண்டெல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வச்சிருக்கோம். We have the argument. வெளிய போயிடுச்சு. உள்ள எல்லாம் நிறைய இருக்கு. கசப்புசா நிறைய இருக்கு. This bitterness inside. ஆனா இவன் சொல்றான் பாருங்க என்னது விட்டானா? What he has left? எல்லாத்தையும் விட்டாயா? We left everything. ஆனா என்னதான் இல்ல? What is not there? இப்போதான் விசுவாசம் வந்துச்சான். Only now. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏங்க? படவு விட்டான விசுவாசம் இல்லாமல விட்டான்?
So he left the boat where enga vela uttana vishwasam illamala uttan work whether it was without amma paavala uttana vishwasam illamala uttan mom and pop whether vishwasam illama achchalai vida mudiyunga. So without faith you can never. Andavar paathare iva ellathai uttitan ana enna illa what is not there vishwasam illa they lacked faith vishwasam illamale uttanga. So without faith they left everything. Selar yangitta varuvaanga pastor romba romba kanniyam varuvaanga pastor நாங்கள் ஒரு சர்ச்சு வேலை ஆரம்பிச்சிருக்கோம் விசுவாசத்தில் தான் நான் அதை முடிக்க விடுறதில்ல வெளியே போன்னு சொல்கிறேன் ஏயா விசுவாசத்தில் அவ்வளோ கேவலமாக போயிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் விசுவாசத்தில் தான் அழாத சந்தோஷமாக சொல்லுங்க மை டாட்டர் இஸ் கோயிங் டு கெட் மேரிட் என் பொண்ணுக்கு விசுவாசத்துல செய்ய போறேன் என்ன மேன்மையா நீ விசுவாசம் அடங்கு வச்சு சொல்றேன் so full time ministry without faith but ivan or paadam padika aarambichara andu so god taught him ivan ellathu uttittu vandirukan having left ivanukku enna illa na what is not there ivanukku vishwasam illa is lacking faith adunala it's because ivanukku enna velippaduthinar na thannudaiya magimaya velippaduthanum he wanted to manifest appo vishwasikkanumana enna velippadanum so if you got to believe padanum yen kettingana neenga vaasu paarenga மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா சீக்கிரம் 13 அதிகாரம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 54 வசனத்திலிருந்து 58 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா இயேசு அங்க பிரசங்கம் பண்ணார் Jesus preached. இயேசு நிறைய அற்புதங்களை செய்தார் He did. He performed several miracles. நீங்க 54 வசனம் வாசிங்க உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செயல்களும் எப்படி வந்தது ரொம்ப ஆச்சரியம் பிரசங்கத்தை கேட்டு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் hearing the message of Jesus there எப்படி வந்தது இந்த ஞானம் how come this wisdom இந்த அறிவு எப்படி வந்தது how come this knowledge yeah why yeah ஞானம் வரக்கூடாதா whether you should not have knowledge yeah அந்த ஞானத்தை அங்கீகரிக்கல தெரியுமா why they were not able to அடுத்த வசனம் வாசிங்க இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா சூப்பர் பிரசங்கம் அவங்க அப்பா யாரு carpenter's son தச்சன் the father is a carpenter இவங்க குடும்பம் என்ன குடும்பம் what about his family தச்சன் குடும்பம் the family of carpenter அவனுடைய sisters எல்லாம் இங்க தான் இருக்காங்க sisters are there அவனுடைய brothers எல்லாம் இங்க தான் இருக்காங்க brothers are there அதனால பிரசங்கம் நல்லா இருந்துச்சு அற்புதம் நல்லா இருந்துச்சு ஆனா இவங்க எப்படி பார்த்தான்னு கேட்டீங்கன்னா அவரை ஒரு தச்சனா பார்த்ததுனால அவரை விசுவாசிக்கவே இல்லை they could not believe அவரை நம்பவே இல்லை they never believed நான் நினைக்கிறேன் இந்த சீஷ இந்த சீஷர்கள் I believe the disciples இயேசுவை நல்ல போதகராய் பார்த்தாங்க they saw Jesus as a good இவர தீர்க்கதரிசியா பார்த்தாங்க they saw him as a good இயேசு கேட்டார் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் they said whom do you address me as நீர் நல்ல போதகர் you are a very good நீர் நல்ல தீர்க்கதரிசி you are a good prophet நீர் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு you know you have இவன் விசுவாசம் வைக்கணுமானா இவன் என்னத்தை காணணும்னு சொன்னா கர்த்தருடைய மகிமையை காணணும் you ought to see the glory of god கர்த்தருடைய மகிமையை காணணும் you ought to see the glory of god ஒன்றும் இல்லாமையில் இருந்து தேவன் நிறைவை உண்டாக்குறவர்ங்கிற தேவனுடைய வல்லமையை அவன் கண்டுபிடிச்சிருவான்னா அவன் தேவனை விசுவாசி if he sees the power of god that is able to create from nothing இன்றைக்கு நாம ஏன் விசுவாசிக்க முடியலன்னு why we are not able to believe தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய வல்லமையே நம்முடைய மகிமையை நீங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யலாம் if you look at the power and might what can you do விசுவாசிக்கலாம் you would believe எங்க 20 வருஷத்துக்கு முன்னால 20 years back எங்கட நிறைய பேர் வருவாங்க many used to come இவங்க தெரியுமா பாஸ்டர் ஒரு 200 ரூபாயில் கொடுங்களா ஃபர்ஸ்ட் கிவ் மீ 200 ஏன்னா 200 ரூபாய் தான் என்ன விசுவாசிச்சாங்க ஸோ தி பிலீவ் மீ ஓன்லி ஃபுட் ஏன் மகிமை அவ்வளோ தான் விசுவாசம் நான் பார்க்கலாம் நாளைக்கு தரேன்னா விசுவா பாஸ் தரேன்னு சொன்னார் கொடுப்பார் ஆனால் இப்போ
அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும்னா கூட நாளைக்கு தர்றேன்னு சொல்லிட்டா போதும். ஐயோ உங்க முகத்துல என்ன, அஞ்சு லட்சம் கொடுக்க எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. நான் நினைக்கிறேன், I believe, ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்னு தகுதி இருக்குன்னு எவ்வளவு விசுவாசிக்கிறியோ அவ்வளவுதான் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பேன். So whatever you believe is a capacity God has, only that. இயேசு சில வந்தாங்க, இயேசு கேள்வி கேட்டாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? Do you believe that I have the power to? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Said Lord, I believe. நடக்கும். God is able to do it. That Moses can happen in your life. Moses led 6 lakh people. முரட்டாட்டமான ஜனங்கள். They were tough people. ஒரு நாள் இறைச்சு குழுன்னு அழுதாங்க. They cried for flesh one day. ஆண்டவர் சொன்னாரு, மோசே, God said, Moses, ஒரு நாள் இல்ல, not one day. அவங்க ஒரு நாள் தான் இறைச்சு கேட்டாங்க. They asked for a single day. இவர் சொல்றாரு, ஒரு நாள் இல்ல, not one day. ரெண்டு நாள் இல்ல, not 2 days. அஞ்சு நாள் இல்ல, not 5 days. ஏன் ஒன்னே தான் சொல்லிட்டு போறது? இதுக்கு என்ன ஒன்னு, why? ரெண்டு, yes, to go and eat 1 10 10 20 20 ஒரு மாசம் சாப்பிடுவாங்க. So 1 month, ஒரே வார்த்தையில ஒரு மாசம் தரணும் சொன்னா என்ன? 1 2 single word I can. இவன சூடேத்துறாரு மோசே. அவங்க கேக்காம போற போறானு. So Moses was ignited. 1 2 5 10 20 ஒரு மாசம், 1 month full. மோசேக்கு சிரிப்பு வந்துருச்சு. இதான் 2015 ஆண்டவருடைய பெரிய ஜோக் ஆண்டவரே. This is the greatest joke of the year 2015, oh Lord. ஆண்டவரே, Lord, உங்க கணக்கு தெரியாது போல இருக்கு. I believe you do not know accountancy. நான் எகிப்தில காலையில கணக்கெல்லாம் படிச்சு தேர்னால தெரியுமா உங்களுக்கு? You know, I am highly educated. இங்க இருக்கிற எத்தனை பேர் தெரியுமா? 6 லட்சம். 6 lakhs of people. 6 லட்சம். 6 lakhs. இவன் புறப்பட்டதுல இருந்து இது வரைக்கும் 40 வருஷம் மீன் சாப்பிடல. 40 years I have never had any fish. இப்ப இவனுக்கு விட்டீரானா கடல்ல உள்ள அத்தனை மீனே பிடிச்சிட்டு வந்தா பச்சையா வைத்துருவான். So if you get all the fishes of the sea, they will eat it. இந்த ஆடு மாடெல்லாம் அடிச்சாலும் போறாரு. Even if you kill all the cattle and flock, it's not sufficient. என்ன ஆண்டவரே, what Lord, 30 நாள் தருவேன்னு சொல்றீரு. See, you would supply for 30 days. என் கை குறுகி போச்சாப்பா. But then my hand has really shortened. என்னுடைய மகிமை வெளிப்படும். That my glory has got to be manifested. My glory ought to be manifested. நீங்க ஏன் தெரியுமா, நம்ம பெரிய பாஸ்டா இருக்கலாம், தேவனோடு முகமுகமாய் பேசுகிற மோசையா இருக்கலாம், we may be Moses speaking face to face. நம்ம விசுவாசத்தை ஒரு லிமிட் வச்சிருக்கோம். But place the thermometer in the mouth. அண்டவரே 100 வந்துச்சு. No, he was. அண்டவரே 102 வந்துச்சு. It has come to 100. 102 வந்துச்சு. 102 a lot. 103 வந்துச்சு. 103 a lot. இப்ப 103 ஏற ஏற விசுவாசம் இறங்கிட்டே இருக்கு. Shoots to 103. ஏற ஏற விசுவாசம் இறங்கிட்டே இருக்கு. நீ நிறைய விசுவாசி, 103 டிகிரி விசுவாசி. சில 102 விசுவாசி. 103 degrees. They have faith for 103. போனா தூக்கிட்டு போயா ஜுரம் வந்த உடனே. Oh, once the child has fever, take it. இது எல்லத்துக்கு அளந்துட்டே உட்கார்ந்துக்க. 102, 101, 104. Measure the fever. இப்ப அவன் கேப்பான், உனக்கு அறிவு இருக்கா? The doctor would scold your heart whether you have any sense. நாராயண சாமி கேக்குறாரு, உனக்கு அறிவு இருக்கா மண்டையில? Whether you have any sense. உனக்கு மூளை இருக்கா? முதல்ல கொண்டு வந்தா இல்ல? You don't have any sense. இல்ல டாக்டர், நான் 103 டிகிரி விசுவாசி டாக்டர்.
So I am a believer having faith only for 100 degree varaikum swamavuni paathukitte irundhe I thought whether the guy would andavara swamakku podiyala avarku God could not heal him avarku avala vallam irumba challi vandrum So God has the limited power he cannot heal him nama vishwas alavu So that's the measurement of your faith ana oru vishwas alavu irukkiya There is a measurement of avar ennai kondu pottal nambuven even if he were to kill me I would believe kondu pottal nambuven even if he were to kill me avar ennai thappuvithalum sari thappuvikkamal ponalum sari God delivers me or not devan ennai thappuvippar endru oru vishwasam faith that God would deliver me oru innoru vishwasam irukke there is another faith thappuvikkamale poittal even if he would not deliver me devan tharuvar endru oru vishwasam faith that God would supply devan tharamale poittal even if God would not give avar devan he is God avar devan he is God avare nambuven I would believe avare nambuven I would believe yesu veettukku alaithaargal so they invited jesus yesuvukku saapadu kuduthaanga they gave him food yesuva romba nesichaanga they loved jesus yesuvude vasanatha kaalla ukkaandu kettaanga they heard the word of jesus oru naal veetla prachana vanduchu one day problem rose up yesu sonnar marthale jesus said martha un sagodharan elundirupaan your brother would rise up aama andavare enakku theriyum said lord I know it lord உயிர்த்தழு நாள்ல என் சகோதரன் எழும்புவான் on the day of resurrection he இல்ல இல்ல நீ விசுவாசித்தால் if you believe நீ நம்பினால் if you believe நாரி போன இந்த லாசரை எழும்புவான் the corpse that is stinking believe it நீ நம்ப முடியுமா can would you believe இந்த நாற்றம் எல்லாம் மாறும் the strong இந்த நாற்றம் மாறும் the smell would இந்த முடியாத காரியம் முடியும் What is impossible would become possible. One thing is needed. One thing is needed. One thing is needed. அவ எப்படி எழும்ப போறான் தெரியுமா? You know how he is going to. உன்னுடைய விசுவாசத்தின்படி. Only through your faith. நான் சொல்வேன். I would say. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். So one who believes everything is possible. தேவன் செய்ய வல்லவர். God is able. அவர் சொன்னார். He said. அவர் சொல்லிட்டு சொன்னாரு. He said. நானே உயிர்த்தெழுதல் I am the resurrection நானே ஜீவன் I am the life நான் தான் ஜீவன் I am the life நான் தான் உயிர்த்தெழுதல் I am the resurrection நீ என்ன பத்தி எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கலாம் பட் நான் உயிர்த்தெழுதல் So he said I am the resurrection நான் ஜீவன் I am life என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் One who believes me though he were dead would rise up மரணம் வரைக்கும் நாம் விசுவாசிக்கிறோம் So we believe him even to your death ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் The word of God would be fulfilled. நான் விசுவாசிப்பேன் ஆனால் If I would believe எல்லாம் கூடும் Everything would be possible. எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? விசுவாசிக்கிறவனுக்கு One who believes திரும்ப சொல்லுங்க. Is possible. திரும்ப சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு உங்களுக்கு விசுவாசிக்கிறவன் யாரு? Who is it who believes? எவனோ இல்லங்க. Whoever it may be. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நடக்கும் I believe so இன்னைக்கு நடக்கும் it will come to pass இன்னைக்கு நடக்கும் even today நான் எதை விசுவாசிக்கிறேனோ நான் அதை பெற்றுக்கொள்வேன் whatever I believe I would receive it நான் பெற்றுக்கொள்வேன் I would receive எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும் how great the matter முடியாதுன்னு இருக்கட்டும் let it be impossible இது முடியவே முடியாது it's impossible இது நடக்காது cannot be done பட் நான் தேவனுடைய மகிமையை காண்கிறேன் but I would see the மனிதனாலே கூடாதவைகள் what is impossible to man நான் இந்த வசனத்தை இப்படி ஆன் சொல்றது எப்போ தேவனால கூடும் தெரியுமா no when it would be possible to god அந்த வசனத்தை நீங்க ஒழுங்கா விசுவாசிங்க மனுஷனாலே எப்ப முடியாதுன்னு சொல்றானோ அப்ப தேவனாலே கூடும் when man says impossible only then god hallelujah எப்ப எனக்கு முடியும்னு சொல்றீங்களோ ஒண்ணுமே நடக்காது when you say it is possible nothing would come to pass தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் glory be to the name of god பாருங்க நல்ல போட் ஓட்டிட்டு வந்தான் so they were rowing the boat ஆண்டவர் நல்லா தூங்கிட்டே உட்கார்ந்தாரு and the master slept நல்லா தூங்கினாரு எல்லாம் இவன் தச்சனுக்கு மகன் so போட்ல உட்கார்ந்திருக்கிறது யாரு Who seated in the boat? Peter and John, nalla killadikku boat podradhula. Peter and John they were rowing the boat. Yesu thoongiraar, ailesa, ailesa, ailesa. Ivar nalla thoongiraar, ivar thoongiraaram. Nammala maari avar enna enna thoongunja avaru. Vedai nalla nalla podungada, ailesa podungada, podukide. So thidiri kaath adichu. All of a sudden the wind blew. Adicha andha karaki boat asaya maatadhu. The boat is not able to move. ஏய் இயேசு கூப்பிடுறா come on call jesus ஏய் இயேசு எழுப்புடா அவருக்கு என்னடா தெரியும் போட் பத்தி what he know about the boat அவருக்கு போட் செய்ய தான்டா தெரியும் he knows only to make the boat அம்மா எல்லாம் பிறந்ததிலிருந்தே இந்த போட்லயே இருக்கு
How many times he would have crossed? இது காத்து கொண்டாட்டம் வந்தவன அடிச்சது பாருங்க அடி இப்ப அடிச்சு 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 என்ன ஆச்சுன்னா கையில உள்ள துடுப்பு போயிடுச்சு. They lost the இப்ப துடுப்பு இருக்கிற வரைக்கும் தானே as long as they had எது வரைக்கும் ரெண்டு துடுப்பு இருக்கு. So as long as they had this கடைசில பார்த்தா துடுப்பு போச்சு. Even that இப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா ஐயா. Now they are going and falling at the master's feet. Master, we perish. Man who could not get up. A person who could not get up. The boat was filled with bottles. So when they shouted, Master, you rose up. So, he said, what? What's it? Stop. Don't. When he rose up, நீ வாயால சொல்லணும் நான் சாகுறேன்னு. You have to confess, Lord, I die. இது என்னால முடியாது. It's impossible, my Lord. சரி சொல்லலாம். வீட்டை வித்தாலும் பார்த்து வித்து பாரு. Never mind if I sell my house. Okay, you sell your house. யா புள்ளைய வீட்டை வித்தாலும் கெஞ்சிராகிறேன். நீ வீட்டை விக்கிற வரைக்கும் வாய போய் மாட்டாரு. Somehow I would sell my house and make my son an engineer. Oh, nothing would come to me. தம்பிக்கு என்ன இருக்கு? What is there? வீடு இருக்கு. There is house. எது விக்கிற வரைக்கும் முடிக்க மாட்டாரு. So after the time is tell it, he would sleep. இப்ப எல்லாம் விட்டாச்சு. Having sold எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப ஆண்டவரே விக்கிற கூட்டமே. Lord, there is nothing more to sell, Lord. Nothing more to sell. ஓ அப்படியா? Is it so? இப்ப வீட்ல என்ன இருக்கு? What is there in your house? வெறும் நாலு சட்டி மட்டும் தான் இருக்கு. Some empty vessels. அப்படியா? சரி போ. போய் அதுல ஊத்து வரும். என்ன சாமர்த்தியம் கடன் வாங்குற சாமர்த்தியம் என்ன ஊரிச்சா ஊராது அது என்ன கம்பெனி உட்கார்ந்துருக்கும். என்ன சக்தி போயிடுச்சு. What has gone கடன் வாங்குற சக்தி போயிடுச்சு. Yes, lost the ability to. இப்ப கடன்காரன் வந்து கழுத்த பிடிக்கிறான். The creditors have come. இப்பதான் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும். Now only now a miracle can come. நான் சொல்வேன்யா. I would say. எப்போ உன்னால முடியாதுன்னு சொல்றியோ. When you say it is impossible. அப்போ தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுவா. It's only then God would lift his hand. நீ எது வரைக்கும் முடியும்னு சொல்றியோ. To the time you say it's possible. அது வரைக்கும் தேவன் கண்ணை மூடி கையை கட்டி அமைதியாய் தூங்கி கொண்டிருப்பார். After that time God would fold his hands. தயவு செய்து ஆண்டவரை தூங்க விடாதீர்கள். Never allow the Lord to sleep. ஆகையால் தான் ஒரே வசனத்தை நேரா ஆயிடுச்சு இருந்தால் வாசிடுறேன். Yet I would go. 62ஆம் சங்கீதம். சாரி மன்னித்துக்கங்க. ஏசாயா 62ஆம் Isaiah 62. ஏசாயா 62ஆம் அதிகாரம். Isaiah 62. I think அஞ்சா தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். Give him no rest till he established, till he make Jerusalem a praise. எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவர் என்ன செய்ய கூடாதாம். Give him no rest till he establish until he make Jerusalem a praise. இவங்க தூங்க விட்டானுங்க. So these people ஏசுநாதரை தூங்க விட்டானுங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? என்ன உட்காரே விடாத. They never allowed me. என்ன உட்காரே விடாத. They never allowed me to sit. நம்ம பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தான் ஆரம்பிப்பான். So our children would டேய் காசு இல்லடா நாளைக்கு வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி தா. என்ன பக்கத்து வீட்டு கேட்கணும். Purchasing ice cream. அவபாரத்துக்காக வாங்கி தருவாள. ஐஸ் கிரீம் வாங்கி தா. Come on, you got it. நாளைக்கு வாங்கி தா. ஐஸ் கிரீம் வாங்கி தா. Our children will shout and cry for ice cream. நீங்க குடுக்கலன்னு சொன்னா if you don't நடு ரோட்ல படுத்துக்கிட்டு ஐஸ் கிரீம் வாங்கி தா.
So in the midnight you would scream, get me ice. இப்போ என்ன செய்யறது? What you ought to do? உட்கார மாட்டான். கிச்சன் போட மாட்டான். You will never go to the fees கட்டு. Come on, you got to cut. You ought to pay the fees. நீங்க உங்களுக்கு இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அப்பா தெரியுமா? மிஞ்சு போனா காப்பான். என்ன பெத்தல்ல? You gave birth to me. இவனை கேட்டு தான் பெத்திருக்கணும். செய்யணும் எதுக்கு? என்ன பெத்தல்ல? You gave birth to me. கொடு. Come on, give me, pay the fees. கேளுங்க. You ask. நீங்க அப்பா தானே? You are the father. கொடு. Come on, you ought to give. கேளுங்க. Give. அவர் அப்பா தானே? He is the father. அவர் வல்லவர் தானே? He is able. போங்க. Go to him. உடாதீங்க, அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. இவங்க தூங்க விட்டானுங்க. மனுஷனால் முடியாதவைகள் தேவனால். Whatever is impossible to man is possible to God. நீங்க எப்போ முடியாதுன்னு சொல்றீங்களோ அப்போ தேவன் சொல்வார், என்னால முடியும். Only then God would say it's possible. என்னால முடியும். It's possible. தேவன் சகலமும் செய்ய வல்லவர். God is able to do anything. நீ எதை விசுவாசிக்கிறாயோ, whatever you believe, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கடவது. Let it be done according to your belief. இன்றைக்கு எந்த தேவையோடு வந்திருக்கலாம், whatever வேற தண்ணியோடு வந்திருக்கலாம், வெறும் கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், வெறும் பண பிரச்சனையோடு வந்திருக்கலாம், money problem, இதுக்கு மேல பிரதர் என் வாழ்க்கை ஒரு ஸ்டெப் போக முடியாது. I cannot go ahead. என் போட்டினே ஒரு வழி போகாது பிரதர். So not பிரதர், நாங்க சாகுறோம். குடும்பமா நாங்க சாக போறோம். We die as a family. இனிமேல் எங்களோட வாழ்க்கையே இல்ல. There is no more life for us. எந்த நிலையிலும் வந்திருக்கலாம். Whatever may be your state. இன்றைக்கு நான் சொல்றேன். Today I tell you. தேவனுடைய மகிமையை நீ காண்பாயானால். You ought to see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். If you believe you shall see. நீ சாவை காண மாட்டாய். You will not see. நீ எதையும் காண மாட்டாய். You will not see anything else. உன்னால் இன்றைக்கு விசுவாசிக்க முடியுமானால். If you could believe. தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். You would see the glory of God. வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். So the word of God says God manifested his glory. நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் வேணுங்க. We need a vision. என்ன வெளிப்படுத்த தெரியுமா? No, what? எனக்காக கிரியை செய்ய போகிறவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு. How great is the power of one who is going to work. நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். I'm going to believe. எனக்காக அவர் எல்லாம் செய்ய வல்லவர். He is able to do everything for me. எல்லாம் வல்லவர். He is able to do. 10 பிள்ளை போச்சு. They lost. 7000 ஆடு போச்சு. 3000 ஒட்டகம் போச்சு. 3000 camels. ஏமா 500 ஏர் மாடு போச்சு. 500 கழுத போச்சு. சுகம் போச்சு. பலம் போச்சு. வெல்த் போச்சு. எல்லாம் போச்சு. He lost everything. எல்லாம் பரிகாசம் பண்ணான். And people were mocking at him. தேவன் தன்னுடைய வல்லமை அவருக்கு பிரசங்கம் பண்ணினார். So God preached. நிவிதான உனக்கு தெரியுமா? பெரிய பாம்பு உனக்கு தெரியுமா? நிவிதான தெரியுமா? சிங்கம் தெரியுமா? கரடி தெரியுமா? பாடம் எடுக்கிறாரு இப்போ. இதெல்லாம் தெரியுமா? வானத்தை பார்த்தா தெரியுமா? அங்க தெரியுமா? இங்க தெரியுமா? ஒண்ணாம் கிளாஸ் பாடம் எடுத்தாரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் உண்டாக்கினது யார் தெரியுமா? இதெல்லாம் நான் உண்டாக்கினாப்பா. தன்னுடைய வல்லமையை தேவன் யோபுக்கு பாடம் எடுத்தார். God taught Job a lesson regarding his power. இப்ப யோபு என்ன சொன்னார் தெரியுமா? You know what Job said? ஆண்டவரே, Lord, இதுவரைக்கும் நான் உம்மை கேள்விப்பட்டேன். So far I've heard of you, Lord. இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது ஆண்டவரே. Lord, my eyes now look at வல்லமையை காண்கிறது. It looks at thy power. உம்முடைய மகிமையை காண்கிறது. It looks at thy glory. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. Whatever you thought to do. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். You are able to do everything. நீர் சகலம் செய்ய வல்லவர். You are able to do everything. ஆகையால் ஒன்று செய்கிறேன். Therefore, Lord, I do. என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் நான் உட்கார்றேன். I sit in ashes and dust. நான் இதுவரைக்கும் புலம்பினேன். இதுவரைக்கும் என்னெல்லாமோ சொன்னேன். எனக்கு ஒண்ணு தெரியும், உம்முடைய என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. Lord, my eyes look at thee. தூளிலும் சாம்பலில் உட்கார்கிறேன். I would sit in ashes. நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். You do everything. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். You do everything for me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நான் சொல்ற அருமையானவர்களே, I would say இன்னைக்கு உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு சரித்திரம் படைக்கிற நாள் என்று விசுவாசிக்கிறேன். This is the day when history would be changed. இந்த சரித்திரத்தை தேவன் மாற்றி அமைக்க போகிறார். History would be changed. நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை. Whatever you pray, many do not believe. நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். You ought to believe that you are receiving. அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Only then you would receive. ரெண்டே நிமிஷத்தில்
சம்பவம் சொல்லும். ஒரு ஹிந்து கேர்ள், ஒன் ஹிந்து கேர்ள், ஒரு விசுவாசி போனாங்க. அந்த ஹிந்து கேர்ளுடைய பிள்ளைக்கு கால் சூம்பின கால், பிள்ளைக்கு நடக்க முடியாது. லெக் வாஸ் வித்தர். கிறிஸ்தவ விசுவாசி சொன்னாங்க, சிஸ்டர், எங்க ஊர்ல ஒரு அமெரிக்காவில இருந்து பெரிய பாஸ்டர் இருக்காரு, அவர் கை வச்சா இந்த நொண்டிகள் எல்லாம் நடக்கறாங்க, சப்பாளிகள் நடக்கறாங்க, சோடர்கள் கேக்குறாங்க, குருடர்கள் காண்கிறாங்க. பிரியமா, பிரியா, என் பிள்ளைக்கு இயேசு வந்தார் வாரா, நீங்க வந்தீங்கனா, விசுவாசமா வந்தீங்கனா, நிச்சயமா உங்க பிள்ளை நடந்து வருவான். டெஃபினெட்லி யுவர் சைல்ட். நீங்க சப்பாளியா கூட்டி போனா, யூ டேக் அ லே, என் பிள்ளை நடந்து வருவான். My people, sister, my child. சத்தியமா என் பிள்ளை நடந்துருவானா? உண்மையா நடந்துருவானா? நடந்துருவா சிஸ்டர். Yes, definitely he will. சிஸ்டர், அவன கண்டிப்பா நீங்க மீட்டிங் வரேன். Definitely I'll come. என்னாச்சு தெரியுமா? You know what? நம்ம மீட்டிங் பரப்பிட்டாங்க. நேரா எங்க போனாங்க தெரியுமா? Where did she go? பஸ் ஏற போகல. She never boarded. அந்த பக்கத்துல உள்ள பேட்டா ஷூ கடைக்கு போனாங்க. Went to the Bata shoe. அந்த பேட்டா ஷூ வாங்குனாங்க. Purchased. இந்த விசுவாசி கேட்டாங்க, எதுக்கு இங்க ஷூ வாங்குறீங்க? நீங்க தான சொன்னீங்க என் பிள்ளை நடந்து வருவேன்னு. Said my child would walk. நீங்க தான சொன்னீங்க நடந்து வருவேன்னு. அதனால என் பிள்ளைக்கு செருப்பு செருப்பு இல்லையே, வரும்போது எப்படி வருவான்? How would he come without shoes? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். I think you believe. நீங்க நமக்கு நீங்க எங்க வேணா பாருங்க, நீங்க ஹீலிங் குருசேடு நீங்க இதுவரைக்கு போய் பழக்கம் இல்லைன்னா நீங்க போய் பாருங்க. அங்க சுகமாறுது யாருன்னு கேட்டீங்கன்னா, முனியம்மா, கண்ணம்மா, பார்வதி அம்மா, அந்த அம்மா தான். ஆமா, எஸ்தர் அம்மாவும் மேரி அம்மாவும் போயிட்டு அப்படியே வருவான். நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரே, எங்க அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். லார்ட் ஹெல்ப் மீ டு அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். ரிமூவ் மை அன்பிலீஃப். நீங்க நிறைய பேர் தீர்மானம் பண்ணிட்டீங்க, இனிமேல் இந்த காரியம் நடக்காது. யூ மேக் எ டிசிஷன். இந்த காரியம் நடக்காது. நீங்க ஹஸ்பண்ட் வைஃப் தீர்மானிச்சிட்டீங்க, இனிமே நடக்காதுங்க. இனிமே நடக்காது. நீ தீர்மானிச்சிட்ட. நான் சொல்லுவேன். I would say. மனுஷனாலே கூடாதவைகள் தேவனாலே. What is impossible to man is possible to God. இன்றைக்கு உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். I tell you. நீ உன்னால் விசுவாசிக்க முடியுமானால், if you could, காரியம் கூடும். Things will come. விசுவாசித்தால், if you ஏற்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில தாரி போன காரியம் இன்றைக்கு வாசனை உள்ள மகிமையின் காரியம். Whatever was thinking in your life, Lord, I believe, would become a Lord, I believe, is where எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், everything would come, எல்லாம் நடக்கும, everything would. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையா சொல்லுகிறேன், I tell you, இன்றைக்கு நடக்கும். Today it would. பிளக்காத கடல்கள் எல்லாம் பிளக்கும். Grace would be opened. விழாத மதில்கள் எல்லாம் விழும். And all the walls. திறக்காத யோர்தான் எல்லாம் திறக்கும். And all these. திறக்காத கதவுகள் எல்லாம் திறக்கும். The doors and the shut would be opened. நடக்க கூடாதவைகள் நடக்கும். Whatever would not happen. தேவன் சகலமும் செய்ய வல்லவர். God is able to do everything. தேவன் சகலமும் செய்ய வல்லவர். God is able to do everything. தேவன் வல்லவர். God is able. என் இயேசு வல்லவர். My Jesus. என் இயேசு வல்லவர். My Jesus. உரபபபதல மந்தலவரதல தேவனே, உம்மால் எல்லாம் கூடும். Everything is possible. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எல்லாம் முழங்கால் படுவோம். ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமாயே மைக்க பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. எஸ் மாஸ்டர், ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமாகி மைக்க
ஆகவில்லை உம்மால் ஆகாதது ஒன்று If you fulfill the word of God, என்னுடைய வார்த்தை கவனமாய் கேட்டு செய்வாயானால், if you obey my word, உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக நான் வைப்பேன். I will bless you above all nations. இவாலாகாமல் தலையாவாய் நீக்கலாகாமல் மேலாய். You would not be the tail, you would be the head. தேவன் நம்மை இந்த ஆண்டிலே உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is faithful to exalt us. காரியங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is able to fulfill matters. நீங்கள் விசுவாசியுங்கள். We have to believe. எங்கள் அன்பின் ஆண்டவரே, loving Lord, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. We thank thee for the blessed moment, O Lord. நிறைவேற்ற நாமத்தில் பிதாவே, In the name of Jesus, my Father. Amen.